அனைவருக்கும் வணக்கம். நான் இசக்கி முத்து பேசுகிறேன். அமிஷ் திரிபாதி எழுதின மெலுஹாவின் அமரர்கள்லேருந்து 25வது சாப்டர் படிக்கிறேன். தேங்க்ஸ் டு அமிஷ் திரிபாதி, தேங்க்ஸ் டு த ஆத்தர். வெரி குட் புக், நைஸ் புக், ஃபேண்டசி வேர்ல்டு. 25வது சாப்டர் செகண்ட் பார்ட். இது ஆனந்தமையும் மையும் பர்வதேஸ்வரரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆனந்தமயி வந்து பர்வதேஸ்வரர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ராமபீரனோட முழு ஃபுல் பேர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. உடனே பர்வதேஸ்வரர் வந்து சொல்கிறாரே, அவர் பேர் தெரியாமல் இருப்பாங்களா, ராமபீரான், இஷ்வாக்கு குலவிளக்கு, சீதாதேவியோட பதி, ஏழாவது விஷ்ணு, இப்படிலாம் எல்லாம் சொல்கிறாரு, பிரமாதம் அப்படின்னு பாராட்டின ஆனந்தமயி. ஆனால் ஒரு சின்ன தப்பு, ஒரே ஒரு பேரை விட்டீங்க சேனாதிபதி, ஒரு பேர், அதுதான் அவருடைய முழு பேர். பருவச்ச அப்படியே சுருக்கிட்டார். சொல்கிறா, சந்திரா பிரபு, ராமச்சந்திராங்கிறது தான் அவருடைய பேர், முழு பேர். ராமச்சந்திர மூர்த்தி தான் அவருடைய முழு பேர். பருவச்ச அப்படியே ஷாக் ஆகிட்டார். ஆமாம் சேனாதிபதி, சந்திரனை மாதிரி முகம் உள்ளவர்னு அர்த்தம் ராமச்சந்திரான்னா. நீங்கள் நினச்சதை விட அவர்கிட்ட சந்திரவம்சிகளோட அம்சம் தான் நிறைய இருந்துச்சு அப்படின்னு ஆனந்தமயி. ஏய், இதெல்லாம் உங்கள் வம்சத்துக்கே உள்ள ரெட்ட அர்த்த பேச்சுது. ஒரு வழியாக சுதாரிச்சுக்கிட்டு வாதத்தில் இறங்கினார் பர்வதேஸ்வரர். இந்த காரியம் செய்கிறத விட வெட்டி பேச்சில் பொழுது போக்குறதுல உங்களுக்குலாம் சாமர்த்தியம் அதிகம், ரொம்ப அதிகம். ஒரு மனுஷனுடைய கர்மா மட்டும்தான் அவனுடைய தலைவிதியே வந்து நிர்ணயிக்கும் அப்படிங்கிறதுல ராமபிரானோட கொள்கை அது. அவர் பேரில் சந்திரன் இருந்தா என்ன, அதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. சூரியனை மாதிரி இருந்தது அவர் செஞ்ச விஷயங்கள்லாம். அவர் வந்து அவ்வளோ சூப்பரான பணிகள்லாம் வந்து அவர் சாதிச்சார். சூரியனை ஒத்த பணிகள் அதெல்லாம். அவர் உடம்புல ஓடின கடைசி சொட்டு ரத்தம் கூட சூரியவம்சி ரத்தம் தான். அப்போது ஆனந்தமயி கேட்குறா, ஏன் அவர் சூரியவம்சி சந்திரவம்சி ரெண்டாவும் இருந்திருக்க கூடாதா, என்ன அபத்தம் அப்படின்னு பர்வதேஸ்வரர். இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று முரண்பானாக இருக்குமே, ரெண்டுமே வந்து கான்ட்ரடிக்டரி. அப்போ ஆனந்தமயி, உங்கள் அல்ப புத்திக்கு இந்த பெரிய விஷயம்லாம் புரியலைங்கிறத ஒத்துக்குங்க, அதான் விஷயம். இந்த முரண் கிரண் இதெல்லாம் நேச்சுரலில் ஒரு பகுதி தான் தெரியுமா அப்படின்னா. இருக்கவே முடியாது, ஒரு விஷயம் உண்மைன்னா அதுக்கு ஆப்போசிட்டான விஷயம் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, பிரபஞ்சமே இதை ஒத்துக்காது. ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்கவே முடியாது அப்படின்னு பர்வதேஸ்வரர். உரை சின்னதாக இருந்தால் மட்டும் நீங்கள் சொல்கிறது சரி, ரெண்டும் வெவ்வேறு அடையாளங்களோட வாழ முடியாதவர் ராமபிரான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ட்ரிக்கியாக க்வெஸ்சன் போடுறா ஆனந்தமயி. வெறும் வாரத்தில் நீ விளையாடுற அப்படின்னு பர்வதேஸ்வரர் மறைக்கிறார். இவங்க சண்டை போடுறத சிவன் வந்து கவனிக்கிறது நிறுத்தி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இவங்க முடியல, ஜன்னலுக்கு வந்து தூரத்தில் இந்த கோயில் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் ஒன்றே ஒரு உண்மையை தான் சொல்லுது, ரொம்ப 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 உள்ளே சொல்லுது. நெஞ்சோட அடி ஆழத்துலேருந்து ஒரு உண்மை அப்படியே உரைக்குது உள்ளுக்குள்ளேருந்து. அவரால் வந்து மறுக்க முடியாமல் ஒரு தெளிவாக ஒரு மென்மையான குரல் உள்ளேருந்து சொல்லுது, நீ ராமபிரான்ட்ட போ, அவர் உன்னை வழி நடத்துவார், அமைதிப்படுத்துவார், உன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு உள்ளேருந்து ஒரு வாய்ஸ். நடக்க ஆரம்பிச்சிட்டார் தன்னந்தனியாக. அயோத்தியாவில் வந்து இந்த கலேபுரம் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட்டில் யாருக்கும் தெரியாமல் சிவன் இறங்கி நடந்தப்போ மூணாவது பிரகாரில் மூணாவது மணி நேரம் சாயங்காலம் ராமபிரானை பார்க்குறதுக்கு போயிட்டு இருந்தார். அவர் வந்து அவருக்கு இப்போ வந்து ப்ரைவசி தான் வேணும், ரைட், தனிமையாக தான் வேணும். அதனால் சதி வந்து கூட வரல, வரணும்னு கூட சொல்ல. கழுத்தில் ஒரு அதேமாதிரி கழுத்து பட்டி ஒன்று கட்டிக்கிட்டார். உடம்பை சுற்றி ஒரு மாதிரி தளர்வாக ஒரு சால்வையை போத்திக்கிட்டு ஒரு கொஞ்சம் இது வேணும் இல்லையா, செக்யூரிட்டி வேணும் இல்லையா, செக்யூராக இருக்கணும். அதனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்காக ஒரு கத்தியும் ஒரு கேடையுமே மாட்டிக்கிட்டு சந்திரவம்சியோடைய தலைநகரத்தில் என்னென்ன விசித்திரமான வாசங்கள்லாம் இருக்குதே, அதிசயமான காட்சிகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்குறதுக்காக சிவன் புறப்பட்டார். இங்கே யாருக்கும் அவர் அடையாளம் தெரியாது, அது ஒரு கரெக்டாக போச்சு, நல்லதாக போச்சு. அவருக்கும் சுய கட்டுப்பாடுனா என்னன்னே தெரியாமல் வாழ்கிறதான் இந்த அயோத்தியர்கள் வாழ்கிறவங்களுக்கு சித்தாந்தம் போல் இருக்குது. எங்கேயோ கேட்குது, பக்கத்துலேயும் கேட்குது, கத்தி கேட்குது, எல்லாம் எல்லாம் உணர்ச்சி மிகுந்த குரல் தான்.
கண்ணா அப்படின்னான்னு அபஸ்வரமாக கத்துற அந்த வாத்திய குழு இருக்குல்ல, அது மாதிரி சிவனோட காதை ஜவ்வு கிழிச்சுது. அந்த அளவுக்கு கத்தி கத்தி பேசுகிறாங்க. சாதாரண மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று ஒரு பாட்டில் மது சரக்கை குடிச்சிட்டு ஒரே மூச்சில் குடிச்சிட்டு ஆரவாரமாக ஒரே சிரிக்குது, சிரிக்க வேண்டியது ஒரு பக்கம். இல்லை உயிரே போகிற மாதிரி சண்டையில் சண்டை போட்டு ரெண்டு பேரும் மண்டையை உடச்சிக்கிட்டு கற்று கற்றுன்னு கத்த வேண்டியது. கண்ட வெடி நீ வந்து திட்டு திட்டுனு அள்ளி வீசிக்கிட்டு போக வேண்டியது. சிவனையே பார்த்துட்டு நீ குருடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அவரையும் இப்படி இப்படி நெட்டி தள்ளினவங்க தான் அதிகம். சின்ன சின்ன கடைக்காரங்க கூட இந்த ஜாமான் வாங்க வந்தவங்க உச்ச ஸ்தாயில் வந்து விலை பேசி கர புறன்னு கத்தி ஏறக்குறைய அடிதடியில் இறங்கினாங்க. சம்பந்தப்பட்ட பொருளோட விலை என்னவோ கம்மியாக தான் இருக்குது, ஆனால் இவங்க வாதம் உண்மையிலே இவங்க வந்து விலையை வச்சு தான் இவங்க சண்டை போடுறாங்களா இல்லை சும்மா சண்டை போடுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு டவுட் ஆயிடுச்சு. பேரம் பேசில் இருக்கக்கூடிய இந்த அலாதி ருசிக்காகத்தான் இந்த வாயடி கையடியில் இறங்குறாங்க போல இருக்குது. அப்போ இந்த ரோட்டோரமாக இருந்த ஒரு சின்ன பார்க்கு, அதில் ஏகப்பட்ட லவ்வர்ஸு வாயில் சொல்ல முடியாது சொல்ல கூசும் அந்த மாதிரி ஒரு காரியத்திலலாம் இருந்தாங்க. ரோட்டில் போகிற ஏன் அந்த பார்க்கில் இருந்த கூட அவங்க எல்லாம் அவங்க நடவடிக்கையெல்லாம் வச்சுக்கன்னு வாங்காமல் நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதை அவங்க கண்டுக்கவே இல்லை அந்த லவ்வர்ஸ்லாம். அவங்கள பார்த்து வாய் பழந்தபடி எப்படி பார்த்துக்கிட்டே இருந்தவங்க பார்வையில் இந்த காம களியாட்டத்தை ரகசியமாக பார்க்கக்கூடிய ஆசை இருந்ததே தவிர அருவறுப்புலாம் யாருக்குமே இல்லை. சிவனுக்கு இது கொஞ்சம் அதிசயம்தான். இதுவே மெழுகர்களாக இருந்தாங்கன்னா இந்த ரெண்டு நாகரிகங்களை ஒப்பிட்டு பார்த்தார் அவர். இது பொது வாழ்க்கையில் சிவூரிய வம்சிகள் வந்து கட்டி பிடிக்க கூட மாட்டாங்க பப்ளிக்கில். சட்டுன்னு ஒரு பொண்ணுடைய கை அவருடைய டிக்கியை லேசாக தடவுனே டக்குன்னு ஷாக் ஆகி திரும்பி பார்த்தார். பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு கண்ணடிச்சா. சிவன் வந்து சுதாரிச்சுக்கு முன்னாடி அவளை பின்னாடியே ஒரு வயசான ஒரு பொம்பளை வந்துக்கிட்டு இருந்தா. இந்த பொண்ணோட அம்மாவாக இருக்கும் போல இருக்குது. பாம்பம் இந்த பொண்ணுடைய இந்த குட்டி பொண்ணுடைய இந்த அல்பமான இச்சையெல்லாம் அவளுக்கு தெரிய வேணாம் அவங்க அம்மாவுக்கு. நல்ல எண்ணத்தோட சிவன் வந்து என்ன பண்ணார்னா இதை பற்றி வாயே திறக்கிறதுல வாய முடிவு எடுத்துட்டு அவர் திரும்பி திரும்ப நடக்க ஆரம்பித்தார். திருப்பியும் பின்னாடி ஒரு கை, இப்போ இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்குமா டிக்கியில் ரக்குன்னு திரும்பினா ஏத்தாப்புல அந்த அம்மா காமம் வந்து அப்படியே வெளிப்படையாக ததும்புது. அவரையே குறுகுறுன்னு பார்க்குறா, ஷாக் ஆகிட்டார். வேறு யாரும் கை வச்சு மானம் போகிறதுக்கு முன்னாடி அவசரமாக அந்த ஸ்ட்ரீட்டை விட்டு குட்டுக்கிட்டு நடந்துட்டார். உயரத்தில் தெரிஞ்ச அந்த ராமஜென்ம பூமி அந்த கோயிலை வந்து குறி வச்சு நடந்தார். கிட்ட வர 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 இந்த அயோத்தியாவுக்கே இந்த குழப்பம் கூச்சல் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வீடுகள்லாம் வந்து ஜாஸ்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா போல் இருக்குது. ஆனால் அதுலேயும் வந்து ரொம்ப ஆடம்பரமாக ரொம்ப அழகான வீடெல்லாம் நிறைய இருக்குது. நிச்சயமாக இதெல்லாம் பணக்காரங்க வீடாக தான் இருக்கணும். அப்புறம் போய் அப்படி ரைட் சைடு திரும்பினார். ஏதோ அவருக்கு போக வேண்டிய பாதை அந்த மலைச்சரிவு மேலே அப்படி சாஃப்டாக ஒரு மாதிரி அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு ஏறக்குறைய அப்படி மலை மாதிரியே மலையை கூட வளைஞ்சே போகுது. அயோத்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மெயின் ரோடை தவிர்த்து குண்டு குழி இல்லாத ஒரே ரோடு இதுவாக தான் இருக்கும் போல இருக்குது. அந்த ரோட்டில் ரெண்டு சைடும் மாதிரி குல்முகர் மரங்கள் ரொம்ப உயரமாக வளர்ந்துருக்கு. அதோட இலை வந்து மஞ்சளும் சிவப்பும் கலந்த கலரில் இருக்கும் பாருங்கள் அந்த இலையெல்லாம். அதெல்லாம் வந்துட்டு அப்படியே இருக்குது. இதெல்லாம் வந்து அப்படி ஜொலி ஜொலிக்குது இந்த இலையெல்லாம். ஏன்னா ஈவினிங்கு நம்பிக்கை இல்லாமல் பலவீதமாக யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு வழிகாட்டுற விதமாக பிரகாசமாக ஜொலி ஜொலிக்குது. ராமபிரானை போய் சேரு அப்படின்னு வழிகாட்டுது எல்லாம். கவலை வந்து திரும்ப நெஞ்சு அப்புது. சிவனை வந்து அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே மூச்சு இழுத்து விட்டார். அங்கே என்ன கிடைக்க போகுது அமைதியாக விடாமல் அரித்து அந்த கேள்விக்கு பதில் கிடைக்குமா? இல்லை அவர் ஆசைப்பட்ட மாதிரி நல்லதுதான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒரு ஆசுவாசம் கிடைக்குமா? ஒருவேளை அவர் செஞ்ச நல்ல காரியத்தோட விளைவு வந்து அவருக்கு கண்ணுக்கு இப்போ தெரியுமோ தெரியாதோ என்னவோ, இல்லை தப்பு செஞ்சிட்டோமா இல்லை தப்பு செஞ்சிட்டோன்னு தோணுமா? காரணம் இல்லாமல் நியாயமே இல்லாமல் ஆயிரக்கணக்கான கொலைக்கு நம்ம வந்து காரணமாயிட்டோமா? அப்படியே கண்ணை மூடி யோசிக்கிற கண்ணை மெல்ல திறந்து சிவன் வந்து நெஞ்சை வந்து அப்படி திடப்படுத்திக்கிட்டு மனசுக்குள்ள ராமபீரனோட பேரை சொல்லிக்கிட்டே நடக்க ஆரம்பித்தார். ராம் 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 ராம்னு போகிறார். கொஞ்ச தூரம் போன உடனே அந்த சிவன் அந்த ராம் ராம் சொன்ன அந்த இது நின்றுச்சு. அந்த ரோடோட வளைவில் ஒரு வயசான ஒரு ஆள், உடம்பெல்லாம் சுருங்கி ரொம்ப வயசு அந்த ஆளுக்கு, வாரக்கணக்காக சாப்பிடல போல இருக்குது. அவர் காலில் என்றைக்கோ அடிபட்டுருக்கு போல இருக்கு புண்ணு, அதை வர ரொம்ப நாளாக கவனிக்காமல் அது சீல் வச்சுருக்குது.
அவர் போட்டிருந்த கிழிஞ்ச ஒரு சாக்குப்பை, அதை வந்து சாக்குப்பை தான் கட்டியிருக்கிறாரு. இடுப்பில் வந்து ஒரு ஒரு நூலை வச்சு அப்படி சுற்றி கட்டியிருக்கிறார். அப்புறம் தோளிலிருந்து ஒரு சணல் கயிறு, அதை வச்சு கட்டியாச்சு. அவ்வளோதான், அவ்வளோதான் சாக்குப்பை போட்டு உட்காந்து அந்த ரோட்டில் வந்து ஃபுட்பாத்தில் உட்காந்துருக்கிறார். உட்காந்துருந்தவன் வந்து அவனுடைய வலதுகை பார்த்தா ரொம்ப மெலிஞ்சிருக்குது, அவன் தலையை சொரிஞ்சிக்கிட்டு இருக்கான். கடமையோடு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த பேனு தலைக்குள்ளே, அதை கலைச்சிடலான்னு ட்ரை பண்ணுறான் போல் இருக்குது. வலதுகையில் சொரியிறான், லெஃப்ட் ஹேண்டில் வந்து எந்நேரம் வேணாலும் உளுந்துடலாம் போல இருக்கு ஒரு வாழையலை, அதை வேறு பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அதில் கொஞ்சம் ரொட்டி கொஞ்சம் கஞ்சி, ரொட்டியும் கஞ்சி இருக்குது. இது வந்து ஏதோ ஒரு நல்ல ஒரு மாதிரி நல்ல ஆன்மாக்கள் யாரோ அந்த பக்கம் வந்திருப்பாங்க போல் இருக்குது. அவங்க நன்கொடை, அவங்க ஏதோ கொடுத்துருக்காங்க, விலை குறைஞ்ச ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு தானம் இதெல்லாம். ஆனால் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் மெழுகர்கள் வந்து மிருங்களுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க, நாய்க்கு கூட கொடுக்க மாட்டாங்க. சிவன் அப்படியே கொதிச்சு போயிட்டார். அவருடைய ஒவ்வொரு அணுவிலையும் சகிக்க முடியாத ஒரு ஆத்திரம் அப்படியே கனல் வீசுது. ராமபிரான கோயில் வாசலில் ஒரு வயசான ஒரு கிழவன் பிச்சை எடுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். அந்த கொடுமையை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. இது என்ன ஒரு கவர்மெண்ட்? இது மெழுகாவோட கவர்மெண்ட் வந்து தன்னுடைய சமூகத்தில் ஒவ்வொரு மனுஷனையும் காப்பாத்துது. அங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாப்பாடு இருக்கு, வீடு இல்லாதவங்க யாருமே கிடையாது. கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று நிஜமாகவே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது, அதனால் ரிசல்ட் இருந்துச்சு. இப்போ இவன் மட்டும் தேவைகள் இருந்திருந்தா இப்படியாக இருந்திருப்பான், அந்த நிலைமையில் இருந்திருப்பான். வடை கிடச்சிருச்சு, ஒரு நிம்மதி. ஆத்திர சட்டுன்னு விலகி சிவனோட உடம்புல உற்சாகமும் சக்தியும் அப்படியே பெருக்கெடுத்துச்சு. பர்வதேஷன் சொன்னது கரெக்டு தான், சந்திரவம்சிகள் வந்து கெட்டவங்களாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மட்டமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. சூரியவம்சி வாழ்க்கை முறையை வந்து இவங்களுக்கு கொடுத்தோன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும். இந்த ஊழல் நிறைஞ்ச சந்திரவம்சி கவர்மெண்ட்டை பர்வதேசர் கையில் எடுத்தால் போதும், அவ்வளோதான். இவங்களை தட்டி கொட்டி சீர் பண்ணி ஒரு மாதிரி நல்ல செழிப்பாக கொண்டாந்து பண்ணிடுவார், நல்லா பண்ணிடுவார். இந்த யுத்தத்தினால நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் நன்மை வந்தே தீரும். அப்படி ஒன்று சிவன் வந்து பெரிய தப்பு ஒன்றும் பண்ணிடல. ராமபிரானுக்கு தேங்க்ஸ் சொன்னார், பதில் கிடச்சிருச்சு அப்படின்னு நம்பினார். விதி விதியோ, அந்த சின்ன நிம்மதியை கூட அவர் அனுபவிக்க விடாதபடி ஒரு சூழ்ச்சி பண்ணுச்சு. சிவனோட பார்வையை அப்படியே கவனிச்சிட்டு இருந்த அந்த வயசான பிச்சைக்காரன், அவன் தலையை வந்து தாழ்த்திக்காம சிவனை அப்படியே நேருக்கு நேர வெறிச்சான். வெறிச்சிட்டு அவரோட கண்ணில் அப்படி ஒரு ஒரு கருணையும் ஒரு வாஞ்சை, அது முகத்தில் ஒரு ஸ்மைலு, இதெல்லாம் பார்த்த உடனே அவங்கிட்ட இருந்து அது ஸ்மைல் தான் பண்ணாமன். அது வந்து பிச்சையை எதிர்பார்த்து உடஞ்சு போன மனுஷனுடைய ஸ்மைல் கிடையாது, தன்னை உணர்ந்து எல்லையில்லாத ஒரு அமைதியில் திளைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய தெளிவான ஸ்மைல் அது. இட்ஸ் எ வெல்கமிங் ஸ்மைல். பார்த்தோன்னே சிவன் தகச்சு போயிட்டார். அந்த ஸ்மைல் இன்னும் பெருசாச்சு, அந்த வயசானவனுடைய ஸ்மைலு. எலும்பும் தோலுமா ஒரு கை அதை வந்து அப்படி நீட்டுறான், சாப்பிட்றியா தம்பி அப்படின்றான். அப்படியே பார்த்தாரு, உன்னதான் கேட்குறேன் மகனே, சாப்பிட்றியா? சிவன் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டார். பரிதாபமாக இருக்கக்கூடிய அந்த மனுஷன், அவனுடைய தாராள குணம், அவனுடைய பரோபகாரம் அவர் அப்படியே நிலகொலைய வச்சிருச்சு, அப்படியே குன்றி போயிட்டார். அவருடைய அந்த விரிச்ச பார்வையை கவனித்தான் அந்த கிழவன். திருப்பியும் கேட்டான், என்னோட சாப்பிட்றியா மகனே? ரெண்டு பேருக்கும் சேர்த்து நிறையவே இருக்குது. சிவன் தொண்டில் வார்த்தை சிக்கிக்குச்சு. இந்த உணர்ச்சி குவியில் அவர் திக்கு முக்காடி போயிட்டார். இருக்கிற சாப்பாடு இந்த மனுஷனுக்கே போதாது, ஆனால் தங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சின்ன உணவு கூட வந்து தரேங்கிறான், இது எப்படி சாத்தியம், இது புரியல அவருக்கு. ஒருவேளை அவர் காது கேட்கலையோ அப்படின்னு நினச்சி கிழவன் இப்போ என்ன பண்ணுறான், சிவனை பார்த்து வாப்பா வந்து உட்காருப்பா சாப்பிடு அப்படின்னு கத்துறான். எங்கிருந்தோ வந்து அந்த அந்த வந்து சக்தியை வரவழைச்சிக்கிட்டு சிவன் சொல்ல, இல்லைங்க இல்லைங்க பரவாயில்லைங்க வேணாம் அப்படின்னு. கிழவன் முகம் உடனே வாடிடுச்சு, நல்ல சாப்பாடு தான் தம்பி அப்படின்னு அடிபட்ட முகத்தோடு கேட்குறான். இல்லைன்னா அவனை கூப்பிட்டுருக்கவே மாட்டேன். அவனை வந்து தான் வந்து இன்சல்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சிவனுக்கு மெல்ல புரிஞ்சிருச்சு. பிச்சைக்காரன மாதிரிலாம் நடத்திட்டாரு. இல்லை இல்லை இல்லை, நான் அந்த அர்த்தத்தை சொல்லிங்க, நல்ல சாப்பாடுன்னு எனக்கும் தெரியும், வந்து அது என்னென்னா அப்படின்னு சிவன் மெல்ல. அப்போது கிழவன் வந்து சிவனை
அப்போ உட்காரு மகனே அப்படின்னு சிவன் அப்படியே மெல்ல தலையசிச்சார். அந்த ஃபுட்பாத்தில் உட்காந்துட்டார். அந்த கிழமை சிவன் பக்கம் திரும்பி வாழையில அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தரையில் வச்சான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மனுஷங்க கூட வாய் வைக்க முடியாதுன்னு நான் தான் நினச்ச அந்த ரொட்டியும் அந்த கஞ்சியும் சிவன் பார்த்தார். அந்த கிழவனோ ஆதி மங்கின ஒரு கண்ணு, அதை பார்த்து சிவன்கிட்ட பார்த்து பளீர்னு சிரிக்கிறான். சாப்பிடு அப்படின்றான். கொஞ்சம் ரொட்டியை பிச்சு எடுத்து அதை கஞ்சியில் தொட்டு சிவன் அதை அப்படியே விழுங்கினார். தொண்டையில் வந்து அது அப்படியே சுலபமாக இறங்கினா கூட இதயத்தில் ரொம்ப கனத்திருந்துச்சு. தன்னை இதுவரைக்கும் அந்த நிரப்பி இருந்துச்சு இல்லையா, ஒரு அதி உன்னதமான ஒரு தர்ம சிந்தனை, அளவுக்கு மீறின ஒரு நல்ல ஒரு உணர்ச்சி, அது எல்லாமே அந்த கிழவனுடைய அந்த ஆத்மார்த்தமான ஒரு அந்த ஸ்மைலில், அந்த தாராளமான மனசில் கரைஞ்சி காணாமல் போனதை வந்து அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. தான் தான் இது வரைக்கும் தர்ம சிந்தனையோடு இருப்பேன், நல்ல உணர்வோடு இருப்பேன்னு பார்த்தா அந்த கிழவன் வந்து ஸ்மைல் பண்ணி சாப்பாடு போட்டு அப்படியே அவரை பிரித்து மேயிறான். என்னப்பா இது, இவ்வளோ கம்மியாக சாப்பிட்ற, இவ்வளோ கட்டுமஸ்தான் உடம்பு வச்சுருக்க, இது எப்படி கட்டி காப்பாற்றுறது, நல்லா சாப்பிடு அப்படின்றாரு. சிவன் அப்படியே தகச்சு போய் அப்படியே நிமிந்து பார்த்தார். அவனுடைய கை வந்து வத்தி ஒலந்து போயிருக்குது. அதோடைய கையுடைய சுத்தளவு பார்த்தா சிவனுடைய மணிக்கட்டை விட ரொம்ப கம்மி. ரொம்ப ரொம்ப சின்ன ரொட்டி துண்டு அவன் எடுத்துக்கிட்டு பெருசெல்லாம் சிவன் பக்கம் தள்ளிக்கிட்டு இருக்கான். அவனை நேரு நேர் பார்க்குற தைரியம் சிவனுக்கு இல்லவே இல்லை. மனசு வந்து அதில் பாதாளத்தில் இறங்குது. கண்ணில் கண்ணீர் அப்படியே மேலே எழும்புது. அந்த கிழவனுடைய சாப்பாடை இன்னும் தொடர்ந்து அப்படியே சாப்பிட்டாரு. திரும்பி பார்க்கறதுல காலி சுதந்திரம், இங்கே எதுவுமே இல்லாதவங்க கூட தன்மானத்தோடு வாழ்கிறதுக்கு சுதந்திரம் இருக்குது. மெழுகால இது நடக்கவே நடக்காது. வயிறு ரொம்பிருச்சா மகனே, இன்னமும் அந்த கிழவனோட கண்ணனை நிமிந்து பார்க்குற சக்தி இல்லாமல் சிவன் அப்படியே மெல்ல தலையசைச்சார். நல்லது, கிளம்பு, கோயிலுக்கு இன்னும் நிறைய தூரம் மேலே ஏறணும் அப்படின்னு அந்த கிழவன். தனக்கு மேலே காட்டப்பட்ட அந்த அளவுக்கு அதிகமான ஒரு பெருந்தன்மையை நினச்சி தகச்சு போய் சிவன் அப்படியே நிமிந்தார். ஸ்மைல் பண்ண முகத்தோடு அந்த பார்த்த கிழவன் பார்த்தா கிழவனுக்கு சுருங்கின கண்ணம், ஆனால் அந்த புன்னகை அந்த ஸ்மைலு அது எவ்வளோ வாஞ்சி அப்படி விரிஞ்சிருக்குது. பட்னியோட விளிம்பில் இருந்தால் கூட ஊர் பெரிய தெரியாத எவனோ ஒருத்தனுக்கு ஏறக்குறைய தான் சாப்பாடு மொத்தத்தையும் வாரி வழங்கிட்டான் அந்த கிழவன். அவருடைய நினைப்பை பற்றி சிவன் சொல்கிறாரு, என் நினைப்பை பற்றி எனக்கே இப்போ கேவலமாக இருக்கே, அருவறுப்பாக இருக்குது, காப்பாற்றுறதான், நான் யாரை காப்பாற்ற போகிறேன், எப்பேற்பட்ட பழிச்சொல் இது, இந்த மாதிரி ஒரு ஒரு அற்புத பிறவி இதை வந்து நான் கை தூக்குறதாவது, என்ன ஒரு கேவலமான மனசு என்னோடது. சிவன் அப்படியே திங்க் பண்ணுறாரு. வெளியிலேருந்து ஏதோ ஒரு பெரிய டிரைவிங் ஃபோர்ஸ் அவட அப்படி தள்ளி விட்ட மாதிரி சிவன் வந்து தண்ணேறியாமல் அப்படியே குனிஞ்சார். கை நீட்டி அந்த கிழவருடைய பாதத்தை தொட்டு நமஸ்கரித்தார். அவரோ கையை மெல்ல ஒசத்தி ரொம்ப பாசத்தோடு சிவன் தலைமையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார். நீ தேடுறது கிடைக்கட்டும் மகனே அப்படின்னார். குத்த உணர்வும் வேதனையும் தாக்கின உடனே அந்த அந்த முதியவருடைய பெருந்தன்மையும் பரந்த மனசையும் எண்ணி நினச்சி தன்னை கைதூக்கி வழி நடத்தக்கூடிய அந்த உணர்ச்சி எல்லாத்தையும் விட்டு ஒழிஞ்சிட்டு சிவன் அப்படியே எழுந்தார். பதில் கிடச்சிருச்சு, தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த மக்கள் யாரும் கெட்டவங்க இல்லை, தீய சக்திகள் இல்லை. முடிவெடுத்தார் சிவன். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, கேள்விகளுக்கெல்லாம் கேள்வி அடுத்த சாப்டரில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது இசக்கி முத்து.